ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலா செடே. நமக்கு சோடுதான் முக்கியம். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம ஈஸியான, ரொம்ப ரொம்ப யம்மியான சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியை எப்படி பர்ஃபெக்டாக செம்ம சூப்பராக செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிரியாணி பிரியரா, அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செம்ம சூப்பராக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பிரியாணி எப்படி செய்யலான்னு சூப்பர் ஸ்டெப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கு. சரி வாங்க, இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கணும். ஸோ நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன், லெக் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு லெக் பீஸ் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் நான் 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது சேர்த்துருக்கேன். 2 tablespoon அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாய் தூள், அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். எல்லா நான்வெஜ் வெரைட்டிஸ்க்கும் இந்த கறி மசாலா தூள் செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 1 கைப்பொடி அளவுக்கு புதினா, 1 கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம 1-45 minutes பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணும்போது சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம ரைஸை ரெடி பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, எலுமிச்சம்பழம் ஜூஸ், எண்ணெய், உப்பு சேர்த்து 1/4 வேக்காடுக்கு வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஒயிட் பேனில் நான் 1 tablespoon எண்ணெய், 1 tablespoon நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி பூ, அன்னாச்சி மூக்கு சேர்த்துட்டேன். 1 kilo ரைஸுக்கு நம்ம 400 gram அளவுக்கு வெங்காயம் சேர்க்கணும். ஸோ 400 gram தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் இந்த வெங்காயம் தான். ஸோ வெங்காயம் நம்ம நல்லா வதக்கணும். கண்டிப்பாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பிரியாணிக்கு வெங்காயத்தை வதக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்தளவுக்கு நான் வதக்கிட்டேன் பாருங்கள். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் நான் 50 gram அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ 1 kilo பிரியாணிக்கு 50 gram இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் 150 gram அளவுக்கு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 kilo பிரியாணி செய்யும் போது 400 gram வெங்காயம், 150 gram அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸஸை சேர்த்துடலாம். நான் கிட்டத்தட்ட 45 minutes இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் 1 tablespoon அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது ஸ்டோர் பாட் தான், பட் நம்ம வீட்டில் சூப்பராக பிரியாணி மசாலா செய்யலாம். அதோட ரெசிபி உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த பிரியாணி மசாலாவை நம்ம சிக்கனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 tablespoon அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 tablespoon மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 teaspoon அளவுக்கு சீரகத்தூள், 1/2 teaspoon மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 teaspoon சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயை நான் உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து 100 ml அளவுக்கு கெட்டியான புளிச்ச தயிர் சேர்த்திருக்கேன். சோ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துல உப்பு சேர்த்து வடிக்கிறோம் அப்படின்றனால உப்பு இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையானது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். சோ இப்போ நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் தண்ணி விடும். அண்ட் நம்ம சேர்த்துருக்க சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக ஆகும். நம்ம சிக்கன் வந்து ஒரு 75% குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணால் போதும். இப்போது 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் தூவி விட்டுக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். ஸோ நான் இப்போது ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை சேர்த்துருக்கேன். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு சின்ன டிப் சொல்கிறேன். ரைஸை வடித்ததுக்கப்புறம் நம்ம அதை நல்ல ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் உணர்த்தினா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் அப்படியே வடித்து அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வடித்த உடனேயே ஒரு துணியில் போட்டு உணர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக சூப்பர் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ எல்லா ரைஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம அது உடையாமல் கேர்ஃபுல்லாக கிளறிடணும். அடுத்ததாக நம்ம இதை தம் வைக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கும் போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக வர்றது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் மறக்காமல் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. அடுத்ததாக நான் வந்து அதை தம் வச்சிட்டேன். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம பேனை வச்சு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் தம் வச்சுருக்கேன். தம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நார்மலாக பிரியாணி செய்யும் போது ரைஸோட கன்சிஸ்டன்சி சரியாக வராதது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக பிகினர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ரைஸை தனியாக வடிச்சுட்டு பிரியாணி செய்யும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு, நமக்கு சோறு தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.